Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அழகீட்டு வாய்ப்பாடு தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அழகிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சீரை பிரித்து அசை பார்ப்பதே அழகிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சீரை பிரித்து அந்த சீருக்கு அசை பார்க்கறது தான் நம்ம வந்து அழகிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நம்ம இந்த திருக்குறளை தான் அழகிட போகிறோம். நம்ம எப்படி அழகிடணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்து, திருக்குறளை அழகிடுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். திருக்குறளில் மொத்தம் 7 சீர் இருக்கும். மேலே 4 சீர், கீழே 3 சீர், மொத்தமாக 7 சீர் இருக்கும். அதில் கடைசி சீரை தான் நம்ம ஓரசை சீர்னு சொல்லுவோம். அந்த சீரை அழகிடும்போது அந்த சீரை வந்து பிரிக்கக்கூடாது. பிரிக்காமல் அந்த சீர் நேரில் வந்துச்சுன்னா நாள்னு எழுதணும், நிறையில் வந்துச்சுன்னா மலர்னு எழுதணும், நேர்பில் வந்துச்சுன்னா காசுன்னு எழுதணும், நிறைவில் வந்துச்சுன்னா பிறப்புன்னு எழுதணும். அதே மாதிரி நம்ம திருக்குறளை அழகிடும்போது அந்த சீரை ரெண்டாக பிரித்தோன்னா அதுதான் ஈற்றுச்சீர்னு சொல்லுவோம். ஈற்றுச்சீரில் நேர் நேர்னு வந்துச்சுன்னா தேமான்னு எழுதணும், நிறை நேர்னு வந்துச்சுன்னா புளிமா, நிறை நிறைன்னு வந்துச்சுன்னா கருவிளம், நேர் நிறைன்னு வந்துச்சுன்னா கூவிளம்னு எழுதணும். அதே போல தான் நம்ம வந்து திருக்குறளை அழகிடும்போது அந்த சீரை மூணாக பிரித்தோன்னா அதை வந்து மூவகை சீர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈற்றுச்சீர் மாதிரி தான், ஆனால் கடைசியில் எல்லாத்துலேயுமே வந்து நேர் இருக்கும். அந்த மாதிரி நேர் நேர் நேர்னு வந்துச்சுன்னா தேமாங்காய், நிறை நேர் நேர்னு வந்துச்சுன்னா புளிமாங்காய் அப்படின்னு கடைசியில் காய் சேர்த்துக்கணும். இதுவும் அதே போல தான் நம்ம வந்து அதில் எல்லாத்துலேயுமே நேர் இருந்துச்சு கடைசியில், நம்ம காய் சேர்த்துக்கிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே நிறை இருக்கும், நம்ம கனி சேர்த்துக்கணும். எப்படின்னா நேர் நேர் நிறை அப்படின்னு மூணாக பிரித்தோன்னா தேமாங்கனி அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். இந்த வாய்ப்பாடை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம திருக்குறளை சீரை பிரித்து அந்த சீர் என்ன அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். இப்போ நம்ம சீரை எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கா அப்படின்னு இருக்குன்னா அது வந்து குரில் தனிச்சு இருக்குது, அதை தனியாக பிரிச்சிடணும். கல் அப்படின்னு இருக்குன்னா அந்த குரில் கூட ஒற்று சேர்ந்து இருக்குது, குரில் ஒற்று, அதை தனியாக பிரிச்சிடணும். இப்போ கானா நெடில் தனித்து இருக்குது, கால்னால் நெடில் ஒற்று இருக்குது. இதெல்லாம் வந்து நேரசை சீர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தனியாக பிரிச்சிடணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நேர்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ படம் அப்படின்னு வந்துச்சுன்னா இரு குரில் தனித்து வந்திருக்கு, இதை தனியாக பிரிச்சிடணும். படம் அப்படின்னு இருக்குன்னா இருக்குறில் அது கூட ஒற்று சேர்ந்து வந்திருக்கு, இதை தனியாக பிரிச்சிடணும். இப்போ படானா குரில் நெடில் தனித்து வந்திருக்கு, படாம்னா குரில் நெடில் ஒற்று வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நிறையசைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை தனியாக பிரிச்சிடணும், நிறைன்னு எழுதணும். திருக்குறளில் வந்து கடைசி சீரை பிரிக்காமல் நம்ம வந்து அப்படியே எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ படும்னு வந்திருக்கு அப்படின்னா இப்போது பா டூவை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு நம்மளால் ஒற்றை வந்து தனியாக எழுத முடியாது. அதனால் அது எல்லாத்தையுமே சேர்த்து இருக்குறில் ஒற்று அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சு நிறை மலர் அப்படி தான் நம்ம எழுதணும். இப்போ நோய்னு இருக்குன்னா அந்த நோவை மட்டும் நம்மளால் தனியாக பிரிக்க முடியாது, அது எல்லாத்தையுமே சேர்த்து நேர் நாள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதணும். இப்போது தரிவு அப்படின்னு வந்துச்சுன்னா இதை நம்மளால் பிரிக்காமல் எழுத முடியாது. இப்போ வந்து மூணு குறியில் இதில் இருக்குது, அதனால் நம்மளால் பிரிக்காமல் எழுத முடியாது. ஏதாவது ரெண்டு குறியில் நம்ம பிரித்து தான் ஆகணும். அந்த மாதிரி உள்ளதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு குறியில் வந்து பிரிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து பூ அப்படின்னு சேர்த்துக்கணும். பூ அப்படின்னு சேர்த்து பிறப்பு அப்படின்னு எழுதிக்கணும். தற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு குறியில் பிரிச்சுட்டு லாஸ்ட்டு குறியிலுக்கு வந்து பூன்னு சேர்த்து காசுன்னு எழுதிக்கணும். இது மாதிரி உள்ளது வந்து கடைசி சீருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எழுதணும். இப்போ நம்ம எப்படி சீரை பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் அதுக்கான வாய்ப்பாடுலாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த திருக்குறளை எப்படி அழகிடலாம் அப்படிங்கிறத நம்ம திருக்குறளை அழகிடுறதுக்கு ஃபஸ்ட்டு சீர், அசை, வாய்ப்பாடு அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கணும். மூணாக பிரிச்சுக்கிட்டு நமக்கு கொடுத்துருக்க திருக்குறளை மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ நம்ம திருக்குறளை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சீர் வந்து உலகத்தோ அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஊலா ரெண்டு குறில் தனித்து வந்திருக்கு, அதை வந்து நிறைன்னு எழுதிக்கணும். அடுத்து கா இத்து குறில் ஒற்று வந்திருக்கு, அது வந்து நேர்னு எழுதிக்கணும். தோ நெடில் வந்து தனித்து வந்திருக்கு, அதை வந்து நேர்னு நம்ம வந்து எடுத்து எழுதிக்கணும்.
இப்போ நம்ம எடுத்து எழுதியாச்சு. நமக்கு நிறை நேர் நேர்னு வந்திருக்கு. நிறை நேர் நேர்னா வாய்ப்பாட்டில் இருக்குல்ல நமக்கு புளி மாங்காய் அப்படின்னு எடுத்து எழுதிடணும். இப்போ நமக்கு அடுத்த சீர் வந்து டொட்டை அப்படின்னு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு டோ இட்டு அது வந்து குரில் ஒற்று அப்படின்னு பிரித்து நேர்னு எழுதிட்டு, அடுத்து டாவை மட்டும் தனியாக குரில் தனித்துன்னு பிரித்து நேர்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நேர் நேர்னு வந்திருக்கு. நேர் நேர்னால் நமக்கு வாய்ப்பாட்டில் இருக்குல்ல நேர் நேர் தேமா அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு வந்து அடுத்த சீர் வந்து ஒழுகல். ஓழு வந்து தனியாக பிரிச்சுக்கணும். இரு குரில் தனித்து நிறை அப்படின்னு எழுதிட்டு கா இல் குரில் ஒற்று நேர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு நிறை நேர் அப்படின்னு வந்திருக்கு. நிறை நேர்னால் நமக்கு வாய்ப்பாட்டில் இருக்குல்ல நிறை நேர் புளிமா அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த சீர் வந்து பலகற்றும். பாலா இரு குரில் தனித்து நிறைன்னு பிரிச்சுட்டு, கா இரு குரில் ஒற்று நேர்னு பிரிச்சுட்டு, ரூ இம் குரில் ஒற்று நேர்னு நம்ம பிரித்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நிறை நேர் நேர்னு வந்திருக்கு. நிறை நேர் நேர்னால் நமக்கு வாய்ப்பாட்டில் இருக்குல்ல புளி மாங்காய் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அடுத்த சீர் வந்து கல்லார். குரில் ஒற்று தனியாக பிரிச்சுட்டு, நெடில் ஒற்று தனியாக பிரிச்சுட்டு, நேர் நேர்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு நேர் நேர்னு வந்திருக்கு. நேர் நேர்னா தேமா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு அடுத்த சீர் வந்து அறிவிலா. ஆரி தனியாக பிடிச்சிட்டு, வீலா தனியாக பிரிச்சுட்டு, நிறை நிறைன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு நிறை நிறைன்னு வந்திருக்கு. நிறை நிறைனா கருவிலம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கடைசி சீர். கடைசி சீரை பிரிக்காமல் நெடில் ஒற்று அப்படின்னு வந்திருக்கு. நேர்னு நம்ம எழுதி, நேருக்கு நமக்கு ஓரசி சீர் இருக்குல்லையே அந்நாள் அதை எடுத்து நம்ம எழுதிடலாம். அவ்வளோதான், நம்ம திருக்குறளை அழகிட்டாச்சு. ஆனால் கடைசியாக நம்ம நாலில் வந்ததில் அதை எடுத்து நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னா, இக்குரட்பாவின் ஈற்றுச்சீர் நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதணும். இதை கண்டிப்பாக எழுதணும். இதை எழுதலைன்னா மார்க்கே கிடையாது. ஸோ மறக்காமல் இதை கண்டிப்பாக எழுதிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.